நட்பால் இணைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா, ஊராட்சி ஒன்றியம் மற்றும் நகராட்சி வாரியா சத்துணவு அமைப்பாளர் மற்றும் சமையல் உதவியாளருக்கான காலி பணியிடத்தை அறிவிச்சிருக்காங்க. அதை பத்தி தான் நாம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மொத்தம் 365 வேகன்சிஸ் அறிவிச்சிருக்காங்க. சத்துணவு அமைப்பாளருக்கு பாத்தீங்கன்னா 124 காலி பணியிடமும், சமையல் உதவியாளருக்கு பாத்தீங்கன்னா 241 காலி பணியிடமும் அறிவிச்சிருக்காங்க. சத்துணவு அமைப்பாளருக்கு ஊதிய விகிதம் பாத்தீங்கன்னா 7700 24200 என்ற ஊதிய விகிதத்திலும், சமையல் உதவியாளருக்கு ₹3000 9000 என்ற ஊதிய விகிதத்திலும் வழங்குறாங்க. சோ இது பாத்தீங்கன்னா நேரடி நியமனம் மூலம் பெண் விண்ணப்பதாரர்களிடம் மட்டுமே விண்ணப்பங்களை வரவேற்கிறாங்க. சோ இதுக்கு பாத்தீங்கன்னா அப்போ பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். அடுத்தது, ஊராட்சி ஒன்றியம் நகராட்சி வாரியா அமைப்பாளர் மற்றும் சமையல் உதவியாளருக்கான காலி பணியிட விவரங்களை இங்க கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா அச்சிறுப்பாக்கம் பாத்தீங்கன்னா அமைப்பாளர் காலி பணியிடத்துக்கு 8 வேகன்சியும், சமையல் உதவியாளர் காலி பணியிடத்துக்கு 24 வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. அதே போல கீழே பாத்தீங்கன்னா சித்தாமூர், இலத்தூர், மதுராந்தகம், காட்டாங்குளத்தூர், திருக்கழுக்குன்றம், திருப்போரூர், புனித தோமையர்மலை, மதுராந்தகம் நகராட்சி, தாம்பரம் நகராட்சி, ஆலந்தூர் நகராட்சி, பல்லாவரம் நகராட்சி, இப்படி ஒவ்வொரு ஊராட்சி மற்றும் நகராட்சிக்கு தனித்தனியா வேகன்சிஸ் அறிவிச்சிருக்காங்க. சோ இது உங்களுக்கு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அடுத்து பாத்தீங்கன்னா இன சுழற்சி வாரியா அமைப்பாளர் காலி பணியிடத்துக்கான விவரங்களை கீழே டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க. பொது ஒதுக்கீடு, விதவை அல்லது கணவனால் கைவிடப்பட்டோருக்கான ஒதுக்கீடு, மாற்றுத்திறனாளிக்கான ஒதுக்கீடுன்னு தனித்தனியா வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அடுத்தது, இன சுழற்சி அச்ச சிறுபான்மையினர் பள்ளியல் அமைப்பாளர் காலி பணியிட விவரம் கொடுத்துருக்காங்க. அது பாத்தீங்கன்னா மொத்த காலி பணியிடம் 20 கொடுத்துருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இன சுழற்சி வாரியா சமையல் உதவியாளர் காலி பணியிடத்துக்கான விவரங்களை கீழே டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா பொது ஒதுக்கீடு, விதவை அல்லது கணவனால் கைவிடப்பட்டோருக்கான ஒதுக்கீடு, ரெண்டு கேட்டகரி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதே போல இன சுழற்சி அச்ச சிறுபான்மையினர் பள்ளிகள் சமையல் உதவியாளர் காலி பணியிடம் மொத்தம் 27 கொடுத்துருக்காங்க. அமைப்பாளர் பணிக்கான தகுதி என்னென்ன இருக்கணும்னு இதுல சொல்லியிருக்காங்க. பொதுப்பிரிவு மற்றும் தாழ்த்தப்பட்டோருக்கான வயது 31/8/2020 அன்றைய தேதியின்படி 21 முடிஞ்சிருக்கணும். அதே போல 40 வயசுக்கு மேலேயும் இருக்கக்கூடாது. இவங்களுக்கான கல்வி தகுதி பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அடுத்ததா பழங்குடியினருக்கு பாத்தீங்கன்னா 31/8/2020 அன்றைய தேதியின்படி 18 வயது பூர்த்தி அடைந்தும் 40 வயதிற்கு மிகாதவராகவும் இருக்க வேண்டும். அவங்களுக்கான கல்வி தகுதி பாத்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தோல்வி பெற்றிருக்க வேண்டும். அடுத்து பாத்தீங்கன்னா சமையல் உதவியாளர் பணிக்கான தகுதிகள். சோ இதுவும் அதே போல பொது பிரிவினர் மற்றும் தாழ்த்தப்பட்டோருக்கு பாத்தீங்கன்னா வயசு 31/8/2020 அஞ்சைய தேதி படி 21 பூர்த்தி அடைந்தும் 40 வயதிற்கு மிகாதவராகவும் இருக்க வேண்டும். கல்வி தகுதி பாத்தீங்கன்னா 5ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தோல்வி பெற்றிருக்க வேண்டும். அடுத்தது பழங்குடியினருக்கு பாத்தீங்கன்னா 31/8/2020 அஞ்சைய தேதியின்படி 18 வயது பூர்த்தி அடைந்தும் 40 வயதுக்கு மிகாதவராகவும் இருக்க வேண்டும். எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். சோ இந்த ரெண்டு இதுக்குமே பாத்தீங்கன்னா விதவைகள் மற்றும் கணவனால் கைவிடப்பட்டோர் 31/8/2020 அஞ்சைய தேதியின்படி 20 வயது பூர்த்தி அடைந்தும் 40 வயதிற்கு மிகாதவராகவும் இருக்க வேண்டும். ஓகேவா? இந்த காலி பணியிடங்களை பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் புரட்சி தலைவர் MGR சத்துணவு திட்ட பள்ளி சத்துணவு மையங்களில் உள்ள காலி பணியிடத்துக்கான வேகன்சிஸ் தான் இது. சோ அதுக்கப்புறமா இங்க கொஞ்சம் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சோ அது என்னன்னு பாத்தீங்கன்னா நியமன பணியிடத்திற்கும் விண்ணப்பதாரர் குடியிருப்பிற்கும் இடையே உள்ள தூரம் பாத்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மேற்படி பணியிடங்கள் அரசு விதிமுறைகளின் படியும் மாண்புமிகு நீதிமன்ற ஆணைக்குட்பட்டு நிரப்பப்படும். கல்வி தகுதி, இருப்பிடம், சாதி, விதவை அல்லது கணவனால் கைவிடப்பட்டோர் மற்றும் இதர முன்னுரிமை சான்றுக்கான ஆதாரம் கண்டிப்பாக இணைக்கப்பட வேண்டும். ஏற்கனவே பணியில் இருப்பவர்கள் மேற்காணும் பதவிகளுக்கான அனைத்து தகுதிகளும் பெற்றிருப்பின் சம்பந்தப்பட்ட கட்டுப்பாட்டு அலுவலர் மூலமாக விண்ணப்பம் அனுப்பப்பட வேண்டும். செங்கல்பட்டு மாவட்ட எல்லைக்குட்பட்டு வசிப்பவராக இருத்தல் வேண்டும். சோ அது பாத்தீங்கன்னா அவங்க செங்கல்பட்டு மாவட்ட எல்லைக்குட்பட்டவராக இருக்கணும். அடுத்ததா பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவத்துடன் கல்வி, இருப்பிடம், சாதி, விதவை அல்லது கணவனால் கைவிடப்பட்டவர் மற்றும் இதர முன்னுரிமைக்கான சான்றிதழ்களின் நகல்களை இணைத்து சம்பந்தப்பட்ட ஊராட்சி ஒன்றியம் அல்லது நகராட்சி அலுவலகத்தில் 28/9/2020 தேதி முதல் 12/10/2020 மாலை 5 மணிக்குள் நேரிலோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ சமர்ப்பிக்க வேண்டும். இதற்கு பின் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. தகுதியற்ற விண்ணப்பதாரர்களுக்கு நேர்முக தேர்வுக்கு அழைப்பு கடிதம் அனுப்பப்பட மாட்டாது. ஓகேவா? சோ இதுதான் சத்துணவு அமைப்பாளர் அல்லது சமையல் உதவியாளர் பணிக்கான விண்ணப்பம்.
ஸோ இந்த விண்ணப்பத்துக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி இந்த விண்ணப்பத்தை எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்க கீழே கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க இல்லையா, அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். விண்ணப்பதாரி பேர், அதுக்கப்புறம் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, இந்த மாதிரியான டீட்டெயிலாம் கேட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இங்கே நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் அவங்க சொல்லியிருக்காங்க, உங்களுடைய ஃபோட்டோ வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இங்கே ஒட்ட வேண்டியிருக்கும். ஸோ அப்படியே அந்த அப்ளிகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா கீழே வந்து நீங்கள் இடம் நாள் அதெல்லாம் மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய கையெழுத்தையும் போட வேண்டியிருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா குறிப்புன்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கல்வித்தகுதி, பிறந்த தேதி, சாதி, இருப்பிடம், ஆகியவற்றிற்கான சான்று, விதவை, கணவனால் கைவிடப்பட்டோர், மாற்றுத்திறனாளியாக இருப்பின் அதற்கான உரிய அலுவலரிடம் பெறப்பட்ட சான்று கண்டிப்பாக இணைக்கப்பட வேண்டும். ஓகேவா? ஸோ இந்த விண்ணப்ப படிவம் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு கூட இந்த குறிப்பில் சொல்லியிருக்காங்க இல்லையா, ஸோ அது எல்லாத்துக்குமான சான்று நகல் அதையும் வச்சு அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு தகுதியாக இருக்கிற பெண்கள் எல்லாரும் அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா?